ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹேமா பிரபு அண்ட் வ்ளாக்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்தியான ரெசிபிங்க இந்த ரெசிபியில் நான் ஓட்ஸ் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேங்க இந்த ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஓட்ஸு ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாதுங்க தொட்டு பார்த்தா நல்லா சூடாக இருக்கணுங்க அதளவுக்கு வளர்த்தா போதுங்க இப்போ ஓட்ஸை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ரெண்டு டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா பொறிஞ்சிட்டோங்க ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா நறுக்கி சேர்த்துருக்கேங்க ரெண்டு பூண்டை நல்லா ஒன்றும் பதியமாக இடித்து சேர்த்துருக்கேன் சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் இப்போ லைட்டாக வதங்கிடுச்சுங்க இப்போ இந்த சமயத்தில் ஒரு கேரட்டை நல்ல பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க நீங்கள் செதுக்கி கூட சேர்க்கலாம் பத்து பீன்ஸை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை லைட்டாக வதக்கினா மட்டும் போதுங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கருவேப்பிள்ளையும் மல்லியும் சேர்த்துக்கோங்க ஒரு ஒன் மினிட்கு இதை நல்லா வதக்கிடுங்க நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியை அளந்து வச்சுருக்கேங்க அதில் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு கொதி வருதுங்க இப்போ ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் கப் அளவுக்கு ரவையை அதில் சேர்த்துடணுங்க ரவையை சேர்த்த உடனே இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கோங்க அந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் ஆகிடுச்சுங்க லைட்டாக சூடு இருக்கும்போதே ஓட்ஸு அரைச்சி வச்சிருந்தோம்லங்க அது நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ ராகி மாவு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவை ஒரு பவுலில் எடுத்து வச்சு நம்ம பெசிய ஸ்டார்ட் பண்ணாங்க லைட்டாக சூடு இருக்கும்போதே நம்ம பெசிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டிக்கியாக தாங்க இருக்கும் அப்புறமா சூடு ஆற ஆற ரொம்ப கெட்டியாயிடுங்க மாவு இப்போ பாருங்கள் லைட்டாக ஆறிடுச்சுங்க மாவு நல்லா கெட்டியாயிடுச்சு இப்போ லைட்டாக எண்ணெயை தடை விடுங்க மேலே இப்போ அந்த மாவுலேருந்து கொஞ்சோண்டு மாவு எடுத்து நம்ம தரட்ட ஆரம்பிச்சிடலாம் பெரிய சைஸில் பண்ணிட்டுருக்கங்க உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்ன சைஸாக கூட பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி எல்லா மாவையும் எடுத்துக்கோங்க நம்ம இப்போ இட்லி எப்படி வேக வைக்கிறோமோ அதே மாதிரி இட்லி மேல்தட்டு மட்டும் வச்சு எண்ணெயை பூசிக்கோங்க ஒரு ஒரு இதுலேயும் எண்ணெயை பூசிடணும் இப்போ நம்ம பிடிச்சி வச்ச மாவை ஒன்று ஒன்றுத்துலேயே வச்சிடலாங்க இப்போ ஒரு மூடி போட்டு இது ஒரு பத்து நிமிஷமாக வேக வச்சுர்லாங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ இது நல்லா வெந்திருக்குங்க கொஞ்சம் நேரம் விட்டு எடுங்க லைட்டாக சூடு ஆறினோன்னு எடுங்க இட்லி எப்படி எடுப்போமோ அதே மாதிரி எடுங்க அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபிக்கு சூப்பரான காம்பினேஷன் என்னென்னா கெட்டி சட்னி தாங்க நம்ம கல்லையை நிறைய வச்சு அரைச்சோம்னா நல்லா பூண்டு தேங்காய் பச்சை மிளகாய் உப்பு இதெல்லாம் வச்சு அரைச்சிங்கன்னா கெட்டி சட்னி ரெடி ஆகிடுங்க இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்